1930ல வித்ராப் நைல்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ டார்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது மனிதர்களால் கைவிடப்பட்டு காட்டுக்குள்ள விலங்குகளால வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன். அதனாலேயே வந்து அவருடைய பிஹேவியர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நிஜத்துல செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த சைக்காலஜிஸ்ட் ஆசைப்பட்டாரு. ஆனா அதுக்குன்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் உண்மையா காட்டுல விட முடியாது. சரின்னு அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சாரு. அதாவது ஒரு குட்டி சிம்பான்சியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அது மனுஷங்களை மாதிரி நடந்துக்குதா அப்படின்னு பார்த்தாரு. இதுக்கு தன்னுடைய குழந்தையவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குரங்கையும் தன்னுடைய குழந்தையும் ஒன்னா ஒரே மாதிரி வளர்க்கறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 9 மாசம் நடக்குது. டெய்லி 12 மணி நேரம் அந்த குரங்கும் அந்த குழந்தையும் ஒன்னா தான் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங், ஒரே மாதிரியான சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 9 மாசத்துக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சிம்பான்சி மனுஷங்களுடைய பழக்க வழக்கத்தை கத்துக்கவே இல்ல. அதுக்கு பதிலா அவருடைய சின்ன குழந்தை சிம்பான்சி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி டார்சனை உருவாக்கிட்டாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்காத அந்த சைக்காலஜிஸ்ட் பயந்து போய் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.